எனக்கு நாரதன் தெரிவித்தான், நாரதன் நமது பேரனாகிய நாரதன் நாரதன் தெரிவித்தான் பார்வதா, நாரதன் நமக்கு என்ன முறையாக வேண்டும் பேரன் முறை தமாசு சொல்லியிருப்பான். நாரதன் சொல்வது அனைத்தும் தமாசு பார்வதா. Thank you.
இந்த ஊரில் என்ன பார்த்து எல்லாமே கலகாரம் கலகாரம் தான் பரமேஸ்வரன் என்ன தெரிவித்தார்
எவர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது ஆமா இந்த கைலாயத்தில் நந்திகேஸ்வரனை கூப்பிட்டு நந்திகேஸ்வரா என் அம்சம் மட்டும் நந்திகேஸ்வரா எனக்கு முன்பதாக சென்று ஆமா சபையில் நின்று வரக்கூடிய தேவர்களுக்கு ஒவ்வொருவா அனுப்பி வைத்தால் எனக்கு நல்லது இருக்கு ஆமா அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேர்வை அதிகமாக இருந்தபடியால் அவர் அனுப்பி வைத்து சொன்னார் அந்த நேரத்தில் நந்தி தேவராகப்பட்டவன் சபை விளக்கு நேரத்தில் உனக்கு தந்தையானவர் தட்சகனாக பார்த்தவர் தேவரோட தேவராக வந்திருந்தார் ஆமா தேவர் கூட்டம் உன்னை பார்க்கலாம் என்று ஒரு பார்க்க வேண்டும் என்று ஒரு நாள் வந்தாராம் ஓஹோ அந்த நேரத்தில் நந்தி தேவராக பட்டவன் சபை விளக்கு நேரத்தில் இந்த கைப்பெருமாக பட்டது லேசாக பட்டு விட்டுதான் பட்டு விட்டது அப்படி பட்ட பிறகு உனது தந்தை அந்த சாப கைப்பெருமா பட்டு உடனே கோபம் கொண்டு நந்தி கேசன அழைத்து அடே நந்தி பயிலு அடே மாட்டு பயிலு இந்த கைலாயத்தில் இருப்ப சுடலாண்டி உன் கையில் இருப்பது கபால ஓடு ஏறக்கூடிய வாகனம் ஒரு மாடு மாடு அப்படி என்று அவனை ஏளனமாக பேசி எப்படி என் மகளால் எப்படி வந்து நீ அவமரியாதப்பட்டாயோ அதே போல் உன் மக்களால் அவமரியாதப்படுத்த சாபப்படுத்த மக்களால் பங்கப்பட வேண்டும் அவர் சாபம் எடுத்து விட்டார் ஆமா அப்படி சாபம் பெற்ற உன் தந்தையானவர் கோபம் கொண்டு இந்த பிரித்து யாகம் I'm gonna go get some more.
நான் சொல்வதை மீறி நீ அங்கு செல்ல வேண்டாம்
அப்படி நீ சென்றால் யாகத்தை தடுத்தால் கைலாயத்தில் உனக்கு இடம் உண்டு அப்படி நீ தடுக்காவிட்டால் கைலாயத்தில் உனக்கு இடம் இல்லை என்னுடைய இடர்பாகத்திலும் உனக்கு இடம் இல்லை இதற்கப்புறம் உன்னிஷ்டம் போ சாமி போ என்று சொல்ல வேண்டாம் போய் வா என்று சொல்லுங்கள் சாமி ரகம் சொல்கின்றேன் போ ரகம் சொல்கின்றேன் போ யாகத்தை நிறுத்திவனா அந்த கைலாயத்தில் இடம் உண்டு Thank you.